நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஒருங்கிணைப்பாளரும் காலத்தின் குரல் விவாத நிகழ்ச்சியின் விருந்தினர் ஒருங்கிணைப்பாளருமான மறைந்த திருநாவுக்கரசு அவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் சார்பில் சென்னை நிருபர்கள் சங்க வளாகத்தில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. குடும்பத்தினர், மூத்த பத்திரிகையாளர்களான மாலன், மணி, ஜென்ராம், மனுஷ்யபுத்திரன், சிகாமணி, குரு, பிரின்ஸ் கஜேந்திரபாபு, மருத்துவர்கள் எழிலன், விஜயபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் அரசியல் பிரமுகர்களான கராத்தே தியாகராஜன், கலிப்பூங்குன்றன், நாராயணன், ஆவடிக்குமார், ஆளூர் ஷா நவாஸ், குரு, ஜவஹர் அலி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு திருநாவுக்கரசுவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பத்திரிகை துறையில் திருநாவுக்கரசு ஆற்றிய பங்குகள், திருநாவுக்கரசுடன் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஆகியவற்றை பத்திரிகையாளர்களும் அரசியல் பிரமுகர்களும் பகிர்ந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். திருநாவுக்கரசுவின் மறைவு நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளதாகவும், செய்தித்துறையில் பணியாற்றும் ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒருமுறையாவது தங்களது உடல்நிலையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டனர். 52 வயதான திருநாவுக்கரசு பணியில் இருந்தபோது கடந்த மாதம் 25 தேதி மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். செய்திகளை முந்தித் தருவதில் முதன்மை, நம்பகமான செய்திகளில் முதன்மை, மக்கள் மனங்களில் முதன்மை, தமிழ் செய்தி ஊடக உலகில் முதன்மையான இடத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு.